நேர்மையாகவும் பெரிய தலைகளை எதிர்க்கும் அனைத்து அரசு அதிகாரிகளும் சந்திக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சினை டிரான்ஸ்ஃபர். பஞ்சாயத்து மட்டத்தில் இருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வரைக்கும் சந்திக்கும் பெரிய பிரச்சனையாக இது உள்ளது. அப்படி அசோக் கெம்கா என்ற ஐஏஎஸ் அதிகாரி 27 வருடத்தில் சுமார் 52 முறை டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டுள்ளார். 6 வருடங்களுக்கு முன்பு ஃபரிடாபாத்தில் உள்ள காட் என்னும் கிராமத்தில் இருக்கும் 3184 ஏக்கர் நிலத்தை ஒருங்கிணைக்க திட்டமிட்ட போது அசோக் கெம்கா இதில் 2565 ஏக்கர் விவசாயம் செய்ய முடியாத அறவழி மலைப்பகுதியில் என கண்டுபிடித்தார். இதனால் அசோக் கெம்கா நில ஒருங்கிணைப்புக்கு மறுப்பு தெரிவித்து தடை விதித்தார். தற்போது இந்த தடையை ஹரியானா அரசு திரும்ப பெற்றுள்ளது. இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நிலையில் அசோக் கெம்கா ஹரியானா மாநிலத்தின் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் துறையின் தலைமை செயலாளர் பணியில் தற்போது ஹரியானா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி துறையின் தலைமை செயலாளராக பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இவரோடு சேர்த்து சுமார் 9 ஐஏஎஸ் அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டுள்ளனர். இவர்களின் பணிமாற்றம் குறித்து எவ்வித காரணத்தையும் ஹரியானா அரசு தெரிவிக்கவில்லை. தற்போது பிஜேபி ஆட்சி பொறுப்பில் இருக்கும் ஹரியானா அரசின் கீழ் மட்டும் அசோக் கெம்கா சுமார் 6 முறை பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.